ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹனி பீ வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் டூயிங் குட். சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர்போர்ட்டில் நம்ம போகும்போது ஸோ அந்த டிபார்ச்சரில் என்னெல்லாம் நம்ம வந்து பண்ணுவோம், ஓகேவா? ஸோ செக்இன் வரைக்கும் நான் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன். அண்ட் செக்இனில் எந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்பாங்க, நீங்கள் எந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம், ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளாடி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ச்சர். ஸோ நம்ம வந்து டெர்மினலில் இறங்கினதும் நம்ம டிபார்ச்சருக்கு தான் வந்து போகும். ஸோ டிபார்ச்சரில் என்ன இருக்கும்? ஸோ டிபார்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செக்யூரிட்டி இருக்கும், ஓகேவா? உங்களுடைய டிக்கெட், பிகாஸ் உங்களுடைய டிக்கெட் அண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து செக் பண்ணி உங்களையும் செக் பண்ணதுக்கப்புறம் தான், ஒரு மெட்டல் டெடெக்டில் செக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களை வந்து என்டர் பண்ணவே வந்து விடுவாங்க, ஓகேவா? இது வந்து ஒரு நார்மல் செக்யூரிட்டி செக்கிங்காக தான் இருக்கும், ஓகே? ஸோ மெயின் செக்யூரிட்டி செக்கிங் வந்து இன்னொரு பகுதியில் இருக்கும், ஆஃப்டர் செக்கிங் வந்து இருக்கும், ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த செக்யூரிட்டி முடிச்சதும் நீங்கள் ஏர்போர்ட்குள்ளாடி வந்து என்ட்ரு ஆகிடுவீங்க, ஓகே? அண்ட் செக்யூரிட்டி, அந்த ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி, நீங்கள் டிபார்ச்சரில் இருக்க செக்யூரிட்டியில் வந்து அவ்வளோ க்வெஷ்சன் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஷோ யூர் என்னது டிக்கெட் அண்ட் அதுக்கப்புறம் உங்கள் ஐடி ப்ரூஃப், ஓகே? இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அண்ட் நீங்கள் வேலிடாக இல்லாத ஏதாச்சும் ஐடி ப்ரூஃப் இதை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து மேபி உங்ககிட்ட என்குவைரிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், ஓகே? நீங்கள் அப்ரோட் ட்ராவல் பண்ணுறீங்களேன்னா நீங்கள் உங்களுடைய டிக்கெட் அண்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து கண்டிப்பாக கையில் இருக்கணும். நீங்கள் டொமஸ்டிக்குள்ளாடி வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் மட்டுமே வந்து போதும். அண்ட் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்இன் வந்து நம்ம அங்கே போய் தான் வந்து பண்ண வேண்டியிருக்கும். போர்டிங் பாஸ் வாங்குறதாகட்டும், செக்இன் பேகேஜ் ஆகட்டும், ஸோ நம்ம அங்கே போய் தான் வந்து பண்ணணும் கவுண்டரில் போய். பட் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்லே வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ நம்மளுடைய போர்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் ஒரு 3 hours முன்னாடியே வந்து நம்மளே வந்து செக்இன் பண்ணிக்கலாம். செக்இன் அண்ட் போர்டிங் வந்து நம்மவே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கான நிறைய ஃபெசிலிட்டிஸ் சர்வீஸ், ஏன்னா பேசஞ்சர்ஸோட இப்போ டைமை வந்து சேவ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நிறைய சர்வீசஸ் வந்து இப்போ வந்திருக்கு, ஓகேவா? அண்ட் எல்லா ஏர்போர்ட்லேயும் இந்த மாதிரி இருக்காதுங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஏர்போர்ட்டில் மட்டும்தான் அப்படி இருக்கும், ஓகே? அண்ட் இண்டிகோ ஆல்வேஸ் வந்து வெப் செக்இன் வந்து இருக்கும், நம்ம ஃபோன்லேயே வந்து பண்ணிக்கலாம், ஓகே? அண்ட் நீங்கள் பேகேஜ் ட்ராப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செக்இன் கவுண்டர் வந்து போய் தான் ஆகணும், ஓகே? ஸோ செக்இன் கவுண்டரில் எந்த மாதிரி க்வெஷ்சன் கேட்பாங்க அண்ட் அந்த கவுண்டரில் இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, ஓகே? ஸோ அவங்களுடைய க்வெஸ்சன் எந்த மாதிரி இருக்கும், ஓகே? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் போனது ஒரு பேசஞ்சர் வந்ததும் அவங்களுடைய டியூட்டி என்னென்னா ஃபர்ஸ்ட் இந்த வெல்கம் எதுக்கு கொடுக்குறோன்னா ஒரு பேசஞ்சரை வந்து நம்ம ரெஸ்பெக்டாக அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு வேண்டி, ஓகேவா? ஸோ நமஸ்தே வாட் அவர், ஓகே? அந்தந்த ஏர்லைன் ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ ஆஃப்டர் தட் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே சார் ட்ராவல் பண்ணுறீங்க அந்த மாதிரி வந்து கேட்பாங்க, ஓகே? ஸோ வே யூஆர் ட்ராவலிங் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ விச் ஃப்ளைட் அப்படின்னு வந்து கேட்பாங்க, ஓகே? அண்ட் நீங்கள் வந்து அந்த டெஸ்டினேஷன் நேம் சொல்லலாம். அண்ட் நீங்கள் எப்படி இருந்தாலும் செக்இன் கவுண்டர் போகிறீங்கன்னா அந்த ஏர்லைன்ஸோட கவுண்டருக்கு தான் நீங்கள் வந்து போவீங்க, ஓகே? ஸோ பர்டிகுலராக இந்த ஏர்லைன் இந்த பிளேஸ்க்கு போகிறது தான் அப்படின்னு போர்டு வச்சுருக்க மாட்டாங்க. இந்த ஏர்லைன் ஸ்பெசிஃபிக்கான, இப்போ இண்டிகோ நான் இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் நான் ஸ்பைஸ் ஜெட், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான போர்டு தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே டேரெக்டாக போனால் போதும், ஓகேவா? இப்போ நீங்கள் இண்டிகோ ட்ராவல் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து இண்டிகோ கவுண்டரில் போனால் போதும். அண்ட் எந்த ஃப்ளைட், பிகாஸ் எல்லா ஃப்ளைட்டில் உள்ளவங்களும் வந்து வருவாங்க. ஸோ அதனால் ஒரு ஸ்டாஃபை வந்து அவங்களுடைய கடமை வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகே? ஸோ உங்களுடைய டிபார்ச்சர் டைம் என்ன? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி கேட்டதும் வந்து உங்களுடைய டிக்கெட் அண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து கேட்பாங்க, ஓகேவா? பிகாஸ் உங்ககிட்ட உங்களை வந்து நிறைய க்வெஸ்சன் கேட்டு சிரமப்படுத்தாது இருக்க வேண்டி, அவங்களுடைய ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வேண்டி அண்ட் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வேண்டி அவங்க வந்து உங்களுடைய டிக்கெட்டை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி வந்து கேட்பாங்க, மே ஐ சி யுவர் டிக்கெட் சார், கேன் ஹாவ் யுவர் டிக்கெட் ப்ளீஸ், அந்த மாதிரியும் வந்து கேட்பாங்க, ஓகே? அந்த மாதிரி கேட்டால் அடுத்து சார் யுவர் ஐடி ப்ரூஃப் ப்ளீஸ், இந்த மாதிரி வந்து கேட்டுப்பாங்க, ஓகே? நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய ஆன்சர் யா ஷோர் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம், எஸ் மேம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வந்து எடுத்து கொடுக்கலாம், ஓகேவா? இதில் வந்து நிறைய நீங்கள் வந்து பேச வேண்டிய அப்படி இருந்து கிடையாது, எஸ் ஆர் நோ, ஓகே, ஆல் ரைட், எஸ், ஐ வாண்ட் திஸ், யா அப்படின்னலாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் சும்மா நார்மலாக இருக்கிற ஆன்சர்ஸ் மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்க வந்து ஜஸ்ட் உங்களுடைய டிக்கெட்டை வந்து செக் பண்ணிடுவாங்க, உங்களுடைய போர்டிங் டைம் இது எல்லாமே வந்து இது பார்த்துருவாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் எந்த மாதிரி இருக்கும்னா, ஸோ நீங்கள் வந்து செக்இனில் பேகேஜ் போடுறீங்களா, ஓகே? செக்இன் பேகேஜ் இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு பேகேஜ் இருக்குன்னா நீங்கள் சொல்லணும் எஸ், ஓகே? ஸோ அந்த மாதிரி கேட்டு எஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள் பேகேஜ் அவங்க கேட்பாங்க, ஹவு மெனி பேக்ஸ் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ ஹவு மெனி பேக்ஸ்னால், ஸோ இப்போ நீங்கள் எத்தனை பேக், ஏன்னா அவங்க வந்து எல்லா ஏர்லைன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் உங்களுக்கு ஒரு வெயிட் அண்டு பேகேஜ் வந்து இப்போ 2 பீஸ்னா 2 பீஸ், 1 பீஸ்னா 1 பீஸ் தான் நீங்கள் கேரி பண்ண முடியும் அந்த மாதிரி, ஓகே? நீங்கள் அப்படி எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீ வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், ஓகே?
ஸோ அந்த கவுண்டரில் கேட்டதும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நார்மலாக ஒரு ஒன் பேக் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஒன் பேக் அதில் வெயிட் லிஃப்டிங்கில் வந்து வைக்கிறீங்க, ஓகேவா? ஸோ அதில் வந்து உங்கள் வெயிட் கேல்குலேஷன் எல்லா ஏர்லைன்ஸ்க்கும் ஒரு பர்டிகுலர் ஒரு கேஜி வந்து வச்சுருப்பாங்க, ஒரு பேசஞ்சர் இவ்வளோ தான் வந்து எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு, ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டியூ எடுத்தீங்கன்னா 15 kgன்னு வச்சுக்கோங்க. ஸோ 15 kg தான் நீங்கள் வந்து ஒரு பேக்கில் வந்து கேரி பண்ணிக்க முடியும், ஓகே? ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் கேரி பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேகேஜ் டேக் வைப்பாங்க. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு அந்த கேஜிக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா பேக்கேஜோட ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து சொல்லுவாங்க. அந்த ஃபீ வந்து நீங்கள் பே பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், ஓகேவா? அண்ட் கேரி ஆன் பேக் எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்பாங்க, ஓகே? ஸோ கேரி ஆன் பேக்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்மிஷன் இருக்கும், நீங்கள் வந்து ஃப்ளைட்டுக்குள்ளாடியே வந்து கொஞ்சம் பர்டிகுலரான ஒரு கேஜி அளவுக்கு வந்து நீங்கள் பேக் வந்து எடுத்துகிட்டு போகிறவங்க ஹேண்ட் பேக் இல்லைன்னா ஸ்மால் சூட் கேஸ், ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து கேரி பண்ணிக்கலாம், ஓகேவா? நம்ம கேரி பண்ணிகிட்டு இருக்கிற பேக்ஸ் எல்லாம் வந்து கேரி ஆன் பேக்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த கேரி ஆன் பேக் அவங்க வந்து கேட்பாங்க, சார் ஹவு மெனி கேரி ஆன் பேக்ஸ், ஓகே? நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் 2 இல்லைன்னா 1, ஓகே? தட்ஸ் அனஃப், ஓகே? அது ஜஸ்ட் வந்து அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வேண்டி வந்து கேட்குறாங்க, ஓகே? அண்ட் இன்னொரு மெயின் க்வெஸ்சன், பிகாஸ் வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து செக்யூரிட்டி வந்து அவங்க வித அவங்க சைட்லேருந்து ஒரு செக்யூரிட்டி க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கணும். எவ்வளோதான் செக்யூரிட்டி இருந்தாலும் அவங்க சைட்லேருந்தும் கொஞ்சம் க்வெஸ்சன் வந்து கேட்கணும், எல்லா ஏர்லைன்ஸும் கேட்குறதாங்க. ஸோ சார் நீங்கள் ஏதாச்சும் வந்து இதில் ஐ மீன் ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் ஏதாச்சும் பேகேஜ், இப்போ செக்இன் பேகேஜ் எடுத்துட்டிங்கன்னா ட்ரை கோக்கனட், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செக்இன்ல வந்து கொண்டு போகிறதுக்கு அலோட் கிடையாது. ஏதாச்சும் லிக்யூட் ஐட்டம்ஸ் என்ன, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஊருக்கா வந்து போட்டெல்லாம் அப்ராட் போகிறவங்கெல்லாம் போட்டு போவாங்க, ஸோ அதில் ஆயில் லீக்கேஜ் இருக்கா, ஸோ அந்த இதெல்லாம் வந்து அவங்க பர்டிகுலராக இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. அவங்க சேஃப்டியாக தான் கொண்டு போகிறாங்களா, ஸோ இது எந்த மாதிரி எல்லா க்வெஸ்சனும் கேட்பாங்க. அண்ட் நீங்கள் கேரி ஆன் பேகேஜில் கொண்டு போகிறீங்கன்னா ஏதாச்சும் ஸ்ப்ரே அந்த மாதிரி லிக்யூட் ஐட்டம் இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் உங்கள் பேக்கில் வச்சுருக்கீங்களா, அது வந்து கேட்பாங்க, ஓகேவா? பிகாஸ் இது வந்து ஒரு சேஃப்டி க்வெஸ்சன், ஓகே? ஸோ இது எல்லா ஸ்டாஃபும் வந்து கேட்பாங்க. இப்போ நீங்களும் வந்து ஒரு சைடில் இருக்கீங்கன்னா நீங்களும் வந்து இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து ஒரு பேசஞ்சர்ஸ் கேட்பீங்க, பிகாஸ் இது எல்லாமே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய சேஃப்டிக்கு வேண்டி தான் இவங்க வந்து கேட்குறது, ஓகே? ஸோ இது வந்து ஸ்டாஃபோட இதில் வந்து அவங்க இதை கிளியர் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க பேகேஜ் டேக் வந்து பண்ணதுக்கப்புறம் உங்கள் கையிலேயே வந்து ஒரு அதோட ஸ்லிப் வந்து, பிகாஸ் நம்ம செக்இன் பேகேஜ் போட்டிருக்கோன்னா நமக்கும் வந்து ஒரு ப்ரூஃப் வேணும், ரைட்? ஸோ இந்த இது அந்த ஒரு கியூஆர் கோடு வச்சு ஒரு ஒரு பேப்பர் வந்து உங்களுக்கும் வந்து தருவாங்க, ஓகே? உங்கள் போர்டிங் பாஸில் வந்து ஒட்டியும் கொடுப்பாங்க, இல்லைன்னா நார்மல் கையிலே வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சீட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ ஒரு ஸ்டாஃப் இப்போ வந்து ஃப்ளைட் வந்து ஸ்பேஸ் இருக்கு, ஐ மீன் ஃப்ளைட்டில் வந்து ஆல்ரெடி நீங்கள் புக் பண்ணிட்டீங்க, டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, பட் உங்களுக்கு வந்து நார்மல் மிடில் சீட் வந்து கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அந்த ஃப்ளைட் போகிறது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னா அந்த கவுண்டரில் வரும்போது ஸ்டாஃபாக வந்து நாங்கள் இப்போ வந்து கேட்போம், உங்ககிட்டலேருந்து இந்த க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. ஸோ வுட் யூ லைக் டு ப்ரிஃபர் விண்டோ சீட் ஆர் ஆயில் சீட் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க, ஓகே? இதே இது வந்து மேபி இப்போ ஃப்ளைட் ஃபுல்லாச்சுன்னா இந்த க்வெஸ்சன் அவங்க கேட்கவே மாட்டாங்க, ஓகேவா? அவங்கக்கிட்ட கேட்க மாட்டாங்க. பட் சம் பேசஞ்சர்ஸ் அவங்களாகவே வந்து கேட்பாங்க, மேம் எனக்கு வந்து விண்டோ சீட் கிடைக்குமா, எனக்கு ஆயில் சீட் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அதில் அவங்க சொல்லுவாங்க, எஸ் நான் பார்க்குறேன், ஸோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்டாஃபோட கடமை வந்து அவங்க செக் பண்ணுவாங்க, செக் பண்ணிட்டு பிளேஸ் இருந்துச்சுன்னா எஸ் அவங்களுக்கு அதை வந்து போட்டு கொடுப்பாங்க. அப்படி அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ளைட் வந்து ஃபுல்லுனா சோய்ஸாக ஃப்ளைட் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி விட்டுருவாங்க, ஓகேவா? இப்போது சீட் ஆல்ரெடி இப்போ ஃப்ளைட் ஃப்ரீயாக போகுதுன்னா உங்களுக்கு வேறு விண்டோ சீட் இல்லைனா ஐல் சீட் வேணும்னா அவங்களே கேட்குறாங்கன்னா நீங்கள் எது வேணும்னு சொல்லிக்கலாம். இப்போ உங்களுக்கு விண்டோ சீட் வேணும்னா விண்டோ சீட்டுன்னு சொல்லிக்கலாம், ஐல் சீட் வேணும்னா ஐல் சீட்டு நீங்கள் வந்து கேட்டுக்கலாம், ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு வந்து அவங்க போர்டிங் பாஸ் கொடுக்குறது, ஓகே? ஸோ போர்டிங் பாஸ் கொடுக்கும்போது சார் ஹியர்ஸ் ஆர் போர்டிங் பாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் அந்த போர்டிங் பாஸ் கொடுக்கும்போது என்ன சொல்கிறது, அவங்களுக்கும் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, த பேசஞ்சர்ஸ்க்கு வந்து நம்ம சொல்கிறது, ஓகேவா? ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த போர்டிங் பாஸை சொல்லிவிட்டு, ஸோ இதுதான் உங்கள் போர்டிங் பாஸ், ஸோ இதுதான் உங்களுடைய பிஎன்ஆர் நம்பர்,
இதுதான் உங்கள் சீட் நம்பர், ஸோ இதுதான் உங்கள் போர்டிங் கேட் நம்பர். ஸோ போர்டிங் கேட்டில் வந்து 5, 6, 2 அந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க, ஓகேவா? ஸோ இந்த டைம் போர்டிங் டைம், ஸோ இதுவும் வந்து ரவுண்ட் பண்ணி அவங்க வந்து இப்படி சொல்லணும் பேசஞ்சர்ஸ்க்கு. ஸோ அதுதான் வந்து வழக்கம். ஸோ ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ஸ்டாஃபாக செக்இன் கவுண்டரில் இருக்கவங்க வந்து லாஸ்ட்டாக போர்டிங் பாஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சொல்லி நம்ம ஒன்று கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி சொல்லணும். அதுக்கப்புறம் போர்டிங் பாஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் செக்யூரிட்டி செக் போகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து போர்டிங் கேட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு வந்து சொல்லிவிடுவாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் செக்இன் கவுண்டரில் இருக்கிற ஸ்டாஃப்ஸோட ஒர்க்ஸ் அண்ட் க்வெஷ்சன்ஸ். ஸோ இதுதான் இப்போ ஒரு பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா இதுதான் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர ஒரு முறைன்னு சொல்லலாம், ஓகே? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்களே ஒரு ட்ராவல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து கேட்கும்போது. அண்ட் இந்த க்வெஸ்சன்ஸ் நீங்கள் இனி ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுவரை நீங்கள் நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை பை, ஹேவ் எ குட்.